திரு ஸ்ரீராம் இடைத்தேர்தலில் அதிமுகவை ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை பாஜகவுக்கு உருவாக்கிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? ஆன் அ சீரியஸ் நோட், நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஃபண்டமெண்டல் பாயிண்ட், அட்லீஸ்ட் ஃப்ரம் 2011 இன்னைக்கு வரைக்கும் எலெக்ஷன்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து 1%லையும் 3%லையும் தான் ஆளுங்கட்சி ஆறாங்க, எதிர்கட்சி ஆறாங்க. ஃபர்ஸ்ட் 2011 சரி, 19 3 அந்த மாதிரி. சோ பிரதானல நல்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சு. 16ல 1.1, இப்ப 4.59. சோ அட்லீஸ்ட் தி ரீசன்ட் டைம்ஸ். சோ பிரதான ஆளுங்கட்சியான திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இன்னைக்கு அலையன்ஸ் இல்லாம அவங்க ரெண்டு பேராலையும் நிச்சயமாக தனித்து போட்டியிட்டு வின் பண்றதுன்றது வருங்காலங்கள்ல அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுதான் ஃபண்டமெண்டல் ட்ரூத். நீங்க கேட்ட கேள்விக்கு மேபி எடப்பாடி அவர்கள் வந்து பிரின்சிபல் ஆப்போசிஷனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணது பாஜக அன்ற ஒரு ஒரு பார்வையை உடைக்கணுன்றதுனால அவர் ப்ராபப்ளி கொஞ்சம் அவராக வந்து ஃப்ரண்ட்ல வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி திமுக அதிமுகவை தான் இருக்கணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஸோ அதனால அவர் வந்து அது கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் குயிக்காக கொஞ்சம் இந்த ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை, ஆல்ரெடி குயிக்காக பண்ணது பிஜேபி தான், தேர்தல் பணிக்குழுவை உடனே போட்டது பாஜக. இல்லை, அது அந்த குழி இருந்தாலும் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ண போறோம்னு சொன்னது என்டிஏல நாங்கள் தான் பாஸ்ன்றத அவர் ட்ரை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாருன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு, அவர் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நான் நிச்சயமா என்னோட தனிப்பட்ட கருத்து, பாஜகவுக்கு குங்கு பெல்ட்ல நிச்சயமாக ஒரு வலிமை இருக்கு. பாஜக இனிமேலும் ஒரு சுமைன்னு நினைக்கிற கட்சிகள் நிச்சயமாக அவர்களுடைய எதிர்காலம் ஒன்னும் பிரகாசமா இருக்க போறது இல்லை. இப்போ தனியார் அண்ணன் சொன்னார் நினைக்கிறேன், அப்புறம் கேசிபி அண்ணன் சொன்னார் நினைக்கிறேன், அவர் கூட்டணியில இல்லாதவர் சார். இல்ல, யாராக இருந்தாலும் ஒரு வெரி சீசன்ட் பொலிட்டிஷியன், அது அண்ணனுக்கு ஒரு அந்த அந்த ஒரு நிச்சயமாக அந்த ஒரு நம்ம ஒரு இது இருக்கிறதுனால சொல்றேன். பாஜக நிச்சயமா என்ன அசுர வளர்ச்சி அடைந்திருக்குன்னு வந்து பாஜக சொல்லிக்கல. இன்னைக்கு முதல்வர் சொல்றாரு, துரைமுருகன் சொல்றாங்க, பல ஆப்போசிஷன் பார்ட்டி நம்ம வேல்முருகன் தமிழக வாழ்வு முறை இந்த மாதிரி பல தலைவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு அது வளர்ந்துருக்குன்னு. நிச்சயமாக ஒரு 10% to 12% வாக்கு வங்கியை இப்போ பாஜக உருவாக்கி வைத்திருப்பது நிதர்சன உண்மை. ஸோ ஈரோடுல வந்து பாஜகவோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம ஒன்னும் இப்படியுமே ஹானஸ்டா இந்த எட்ஜ் வந்து திமுக அலையன்ஸுக்கு தான் இருக்கு. அதிமுகவும் ஒன்னா இருந்து இப்ப அமமுக இல்ல, கொஞ்சம் பிராக்சர்ட் டீம் தான். இந்த டீம் ஒன்னா சேர்ந்தாதான் வலிமையை தவிர எல்லாருக்கும் எண்ணம் மட்டும் திமுகவை தோற்கடிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும் வைத்திருந்தா பத்தாது, அது வாக்கு வங்கியா மாறணும். அந்த வாக்கு வங்கியா திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையில வந்துருமான்றது இன்னைக்கு இன்னைக்கு தேதியில ஒரு க்வெஸ்சன் மார்க். சரி, நீங்க சொல்ற கேள்விக்கே நான் வரேன். திமுகவை தோற்கடிக்கணும், அந்த வாக்கு வங்கியை சிதறவிடக்கூடாதுன்னா பாஜக தானே அதுக்கு ஒத்துழைக்கணும். அதிமுக தானே தமிழ்நாட்டுல உங்க கூட்டணியில ஒரு பெரிய கட்சியா இருக்கு. அப்ப பாஜக தானே இந்த இடத்துல முதல்ல தேர்தல் பணிக்குழு போடுது, திமுகவை தோற்கடிக்க பாஜக வேட்பாளரோ அல்லது கூட்டணி வேட்பாளருக்கோ நாங்க வேலை செய்வோம் அப்படிங்கறதெல்லாம் யாருடைய வார்த்தைகள்? அதற்காக வந்து நீங்க வந்து ஆல்வேஸ் அந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போக்கஸே இதுல வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியை கண்ட்ரோல் பண்ணுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் எடப்பாடி பண்றாருன்றதுதான் என்னோட பாயிண்டே கூட. இங்க அவருக்கு அவ செக் தான் நீங்க சொன்ன மாதிரி. சோ நிச்சயமாக பாஜக வந்து ஒரு அந்த ஸ்டேஜ்ல வந்து ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். பாஜகன்ற வந்து என்ன ரியாக்ஷன் கட்டாயம் எதிர்த்தோ இல்லை விலகுவாங்களா என்ன, அது வந்து நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து பேச முடியாது. பாஜகவே டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நிச்சயமாக அப்படித்தான் அதிமுக எடுத்துக்க கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி இங்க சொல்லாம சொல்றாரு. அதுதான் நான் சொல்றேன், அதே தான் ரெண்டு பேருக்கும் அது நிச்சயமாக இனிமே அந்த பவர் ஈக்குவல்ஸ், பவர் ஆஃப் ஈக்குவல்ஸ். இனிமேலும் பாஜக நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இங்க இருக்க வேண்டும் அடிப்படையிலே சொல்லுங்க. சிம்பிள் சார், நான் ஒரு 10% இன்னைக்கு வந்து பிரசம்ஷன்ல பேசுறேன், அதை நான் ஒத்துக்கிறேன். 10% ஓட்டுன்றது நீங்க நான் 2026 பேசுறேன், இந்த பை எலெக்ஷனே விட்டுருங்க, அல்லது 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பேசுறேன். ஸோ நிச்சயமாக ஒரு 10% to 8% or 10% இருக்கக்கூடிய கட்சி வாட் எவர் சடன் நீங்க வந்து அதற்கான யாரு வச்சிருக்கா இன்னைக்கு? அதான் நான் சொன்னேன், பெர்செப்ஷன் இன்னைக்கு யாரு வச்சிருக்கா? பாஜகன்னு சொல்றேன், இன்னைக்கு உருவாக்கி இருக்கக்கூடியன்ற அந்த பெர்செப்ஷன் நிச்சயமாக இருக்கிறது. அந்த ஒரு நிலைப்பாடை வைத்து நான் பேசுறேன்னு தான் நான் சொல்றேன்னு தவிர இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இன்னைக்கு நம்பர் இல்லை. இருந்தாலும் பாஜகவை ஒரு தேசிய கட்சியை தமிழ்நாட்டில் நான் சொல்வதை நீங்கள் கேட்கணும் என்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு அதிமுக தள்ளுவார்களே ஆனால் அதை எப்படி பாஜக ரியாக்ட் பண்ணணும்
போகணுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு வலதுசாரி கருத்தாளரா தீவிர பாஜக ஆதரவாளரா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் களத்தை தனியா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஸ்டேஜ்ல நம்மளுடைய ஏன்னா இதுல வந்து ஒன்றும் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நம்மளுடைய வேல்யூ பேஸை எப்படி பெரிய கட்சி இன்னைக்கு நீங்க சொல்ற பெரிய கட்சி காட்டுவது என்பதை தனித்து போட்டிட்டால் நான் வரவேற்பேன்றது என்னுடைய கருத்து. ஓகே, திரு கேசிபி குறிக்கிறீங்க, சொல்லுங்க. இல்ல, நிச்சயமா ஸ்ரீராம் சொல்றது நான் வந்து வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். நிச்சயமா திரு அண்ணாமலை அவர்களே அந்த தொகுதியில பாஜக தனித்து அண்ணாமலையே வேட்பாளராக போட்டியிட்டா தான் பாஜக எந்த அளவுக்கு உண்மையாக வளர்ந்திருக்கிறது என்று அவங்க மத்திய தலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா பாஜக தனித்து நின்று பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து அண்ணா திமுக அந்த இடத்துல போட்டிக்கிட்டதுன்னா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சது 25,000 ஓட்டுல அவர் நிறுத்துகிற வேட்பாளர் ஈரோட்டுல வெற்றி பெறுவார். அண்ணா திமுக இவ்வளவு உட்கட்சி பூசல்கள் இருந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி 25,000 ஓட்டு வித்தியாசத்துல எடப்பாடி பழனிசாமி நிறுத்துகிற வேட்பாளர் ஈரோட்டுல வெற்றி பெறுவார். உறவும் இல்லை, அதை எதிர்த்து நிற்பதற்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டாருன்னா நிச்சயமா வெற்றி பெறுவார். மற்றபடி திரு ரவீந்திரன் சொல்ற மாதிரி எல்லாம் வந்து ஓபிஎஸ் சென்ட்ரிக்கு அங்க வந்து என்ன ஏன் நீக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய குளத்திலேயே எடுபடல, தென் மாவட்டத்திலேயே எடுபடல, அதனால பன்னீர்செல்வம் என்கிற பச்சோந்திய நாங்கெல்லாம் நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறோம். வச்சுக்கிட்டு அவர்தான் ஈரோடு கிழக்கு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஒத்த ஓட்டு ஈரோடு கிழக்கு நீங்க பாஜக இல்லாம எடப்பாடி பழனிசாமி தனித்து நிற்பேன் அப்படின்னு அறிவிச்சாருனா 25,000 ஓட்டுல அண்ணா திமுக அங்க ஜெயிக்குது. திமுக இருக்கு கேசிபிக்கு உள்ளாட்சி தேர்தல்ல திமுக செய்தி தொடர்பாளர்களை அச்சப்படும் போது கருணாநிதி ஜெயலலிதா பெறாத வெற்றிய ஸ்டாலின் பெறுவார்னு சொன்னேன். நடந்தது ரெண்டு உள்ளாட்சி தேர்தல நான் சொன்னேன். அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல அதெல்லாம் உருகுது, இதாகுது, பெரும் எதிர்ப்புன்னு சொல்லும் போது ஒண்ணும் இல்ல, ஆளுங்கட்சி அதிமுக களத்துல நிக்க மாட்டாங்க, பெரிய வெற்றியை பெறுவாருன்னு சொன்னேன். நடந்தது. இப்பவும் திமுக அணிதான் ஜெயிக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்ல. 60% ஓட்டு வரும். பன்னீர்செல்வத்துக்கு ஒரு வாக்கு வலிமை கண்டிப்பா உண்டு. சரி, ஓகே, திரு கேசிபி.